என்டர்டைன்மெண்ட் வழங்கும் கிறிஷ் இசையமைப்பாளருடைய இனிமையான இசையில் உருவாகி இருக்கக்கூடிய ராம ஆண்டாலும் ராவணன் ஆண்டாலும் திரைப்படத்தினுடைய இசையமைப்பாளரும் அண்ட் அழகு தேவதையும் இங்கே வருகை புரிந்திருக்காங்க. அவங்ககிட்ட தான் பேச போகிறோம். ஸோ வாணி போஜன் அவர்கள், வெல்கம் டு த ஷோ. ரொம்ப மகிழ்ச்சி உங்களை வேறு விதமான ஒரு கதாபாத்திரத்தில் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எங்களுக்கு. ஸோ அவங்ககிட்ட இருந்து ஆரம்பிச்சிடலாம். எஸ் ப்ளீஸ், லேடிஸ் ஃபர்ஸ்ட். ஓகே. ஸோ இந்த படம் உங்களுக்கு நிச்சயமான ஒரு வேறு விதமான ஒரு பேரையும் பாராட்டையும் வாங்கி தரும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. அதை தாண்டி சக மனிதர்கள் மத்தியில் நின்று நீங்கள் பேசியிருக்கீங்க. ஸோ அது உங்களுக்கு எந்த அளவுக்கு சந்தோஷத்தை கொடுக்குது? ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் சார் நான் படம் பார்த்துட்டேன். ஸோ சாருக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், சார் என் கரியரில் இப்படி ஒரு படம் பண்ணணும்னு. எப்போவுமே ஒரு அது ஒரு பக்கெட் லிஸ்ட்டில் ஒன்று இருக்கும்ல, நம்ம இந்த மாதிரி ரோல் கண்டிப்பாக பண்ணணும்னு. ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக ஸ்ட்ராங்கான ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக எனக்கு வந்து நான் சாருக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லணும். டைலாக்ஸாக இருக்கட்டும், லுக்காக இருக்கட்டும், அண்டு அந்த ஜேர்னலிசம் எவ்வளோ எவ்வளோ விஷயத்த மாற்றோங்கிறது இந்த படத்தில் வந்து ஐ திங்க் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. ஸோ நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஐ எம் வெரி ஹாப்பி தட் இந்த ஒரு படம் எனக்கு எப்படி சொல்கிறது அந்த ஜேர்னலிசம் ஜேர்னலிஸ்ட் எல்லாருக்குமே டெடிகேட் பண்ணிக்கிறேன். ஐ மீன் ஸ்ட்ராங் உமன் ஜேர்னலிஸ்ட்டுக்கு. ஸோ ஆனால் உங்களுடைய பயணம் பார்க்கும்போது எல்லாருமே அவங்கவுங்க வீட்டிலேருந்து கிளம்பி தன்னுடைய பயணத்தை ஆரம்பிப்பாங்க. நீங்கள் ஒவ்வொரு குடும்பத்தார் வீட்டிலிருந்தும் ஒரு பெண்மணியாக கிளம்பி இப்போ வெள்ளித்திரையில் வந்து நீங்கள் சாதிச்சிட்ருக்கீங்க. இப்போ நீங்கள் கேள்வி கேட்கும்போது இந்த படத்தின் வாயிலாக நியாயமான ஒரு கேள்வி கேட்கும்போது எங்கள் வீட்டு பொண்ணு கேள்வி கேட்குதுப்பா அப்படின்ற மாதிரியான உணர்வோடு தான் ரசிகர்கள் வந்து பார்க்குறாங்க. ஸோ அந்த கைத்தட்டல்களுக்கு உங்களுடைய பதில் என்னவாக இருக்கும்? இல்லாமங்க, எனக்கு அதனால தான் சார் என்ன காஸ்ட் பண்ணாருன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஒரு இது எனக்கு இன்னுமே இருக்குது. நான் இன்னுமே அந்த ஷூட்டிங் போகிறப்ப கூட ஒன்று பேசியிருப்பேன், ஒரு டைலாக் ஒன்று பேசியிருப்பேன், ரிவீல் பண்ண வேணாம். பட் அங்கே பேசிகிட்ருக்கப்போ அதுலேருந்து ஒரு பொண்ணு ஓடி வந்த, அக்கா எனக்கு புல்லரிச்சிருச்சுக்கா, உங்களது என்னவோ நான் பார்த்துருக்கேன், நேரில் நீங்கள் நடிக்கிறது பார்க்குறப்ப எனக்கு புல்லரிச்சிருச்சுன்னு சொன்னேன். ஸோ தட் இஸ் வாட் ஐ வாண்ட். ஸோ நான் சொல்கிற டைலாக் அவளுக்கு புரிஞ்சிருக்கு. சின்ன பொண்ணு தான், அதில் என்ன அது சொன்ன விஷயங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கு. ஸோ அதை வந்து அவள் கேட்டு அவளுக்கு புல்லரிக்குதுன்னு இட்ஸ் நாட் பிகாஸ் ஆஃப் மை ஆக்டிங், பிகாஸ் ஆஃப் த டைலாக். ஸோ அவள் வந்து அவ்வளோ அழகாக இருந்தது அந்த டைலாக் அப்படின்னு சொல்கிறப்போ எனக்கு அங்கேயே ஏதோ சாதித்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். சரி ஓகே, படம் பார்த்து சொல்கிறத விட அங்கே நின்று கூட நடித்தவங்களில் ஒருத்தங்களுக்கு புரிஞ்சுது, அதுவே பெரிய விஷயமா நான் ஃபீல் பண்ணேன். ஸோ வெரி ஹாப்பிங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். பாராட்டுகள் வரும்பொழுது நமக்கு ஹாப்பியாக இருக்கும். பட் கதை கேட்கும் பொழுது எந்த ஒரு விஷயம் இது நம்ம பண்ணலாம் அப்படின்னு உங்களை வந்து தூண்டுச்சு? எல்லாரோட கேரக்டருமே ரொம்ப அழகாக எழுதியிருந்தார். அண்டு எப்படி சொல்கிறது, இந்த ரோல் பர்டிகுலராக எனக்கு வந்த ரோல் வந்து ரொம்ப ஸ்ட்ராங். ஐ திங்க் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் உமனுக்குன்னு அந்த ஒரு இவங்க சொன்னால் கேட்பாங்க அப்படின்னு எழுதுறதே கொஞ்சம் கம்மி. பட் சார் வந்து இல்லை, இதை வந்து யார் வேணால் இந்த ரோல் பண்ணிக்கலாம், பட் ஒரு உமனாக எனக்கு வந்து ஒரு லேடி ஜேர்னலிஸ்ட் தான் வேணும், இவங்க தான் பண்ணணும் அப்படின்னு ஸ்ட்ராங்காக இருந்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் நிறைய படங்களில் நம்ம ஜேர்னலிஸ்ட் ரிப்போர்ட்டர்ஸ் பார்க்குறோம், பட் இது இன்னுமே ஸ்ட்ராங்காக இருக்குது. அண்ட் ஆல்சோ நான் வந்து அப்போ படத்துக்கு புதுசு, அப்போ தான் ஓமே கடலை ரிலீஸ் ஆயிருக்கேல்ல சார், ஓமே கடலை ரிலீஸ் ஆயிருக்கு. பட் அதை ரிலீஸ்க்கு அப்புறம் எனக்கு கூப்பிட்டு இப்படி ஸ்ட்ராங்கான ரோல் கொடுத்தது பெரிய விஷயமா நான் நினைக்கிறேன். எஸ் எஸ், இனிமேல் இந்த பட பிறகு ரிப்போர்ட்டர்ஸ்குள்ளேயும் ஒரு வேகம், ஒரு பெண்மணியாக இருக்கக்கூடிய எல்லா ரிப்போர்ட்டர்ஸ்குள்ளேயும் நம்மளுடைய குரலும் எல்லார் மத்தியிலும் வந்து ஒலிக்கும், பலமாக ஒலிக்கும் அப்படின்றதுக்கான ஒரு சப்போர்ட்டாக தான் உங்களுடைய கேரக்டர் கண்டிப்பாக அது இருக்கணுன்றதுக்காக தான் நான் வந்து அதுக்கு ஜஸ்டிஸ் பண்ணியிருக்கேன் நினைக்கிறேன். அந்த ரோலுக்கு ரொம்ப ஓவரா மேக்கப்லாம் போட்டு நானும் நடிகை தான் அப்படின்னா இல்லாமல் ஒரு ஜேர்னலிஸ்டாக நானும் எப்படி இருக்காங்க, பிகாஸ் நான் நிறைய பேர் பார்க்குறேன், எல்லாரையும் பார்க்குறேன்ல, நான் டெலிவிஷனில் இருந்திருக்கேன். ஸோ ஐ நோ ஹவ் தே லுக் அண்ட் அவங்க பேச்சாக இருக்கட்டும் நடையாக இருக்கட்டும் ரொம்ப போல்டாக இருப்பாங்க. ஸோ அது மாதிரி நான் ஜஸ்டிஸ் பண்ணியிருக்கேன் நினைக்கிறேன். ஸோ யா, நினைக்கிறதுலாம் இல்லை, பண்ணியிருக்காங்க, மக்களே ஒத்துக்கிட்டாங்க, ரசிகர்களே ஒத்துக்கிட்டாங்க. ஸோ மேக்கப்னு ஆரம்பிச்சிட்டீங்க, இப்போ ரொம்ப அழகாக இருக்கீங்க. அதனால நம்ம வந்து அந்த டாக்குக்கு அப்புறம் போவோம். படத்தில் வந்து என்ன விதமான மேக்கப் இருக்குது இதை பற்றிலாம் நாங்கள் நிறைய ஏற்கனவே மூர்த்தி சார் நிறைய சொன்னார். ஸோ அதுக்கு போகிறதுக்கு முன்னே அப்படியே நான் கிறிஸ் சார் கிட்ட போயிட்டு வரேன். சார் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஒரு டிவோஷனல் என்ட்ரியோடு நம்ம வந்து மீட் பண்ணியிருந்தோம். ஸோ அன்றைக்கி நம்ம சொல்லியிருந்தோம் அந்த இறைவன் அருள் கண்டிப்பாக உங்களை ஒரு சிறப்பான உங்களுடைய ஆசையின் லட்சியத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும்னு சொல்லியிருந்தோம். அந்த லட்சியத்தின் முதல் படி வெற்றிப்படியாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இசையமைப்பாளராய் வாழ்த்துக்கள். தேங்க்யூ, தேங்க்யூ. இன்னொரு வருத்தம் ஆனால் என்னென்னா, இங்கே வந்து இந்த நட்சத்திர ஜன்னல் இந்த சீட்டில் சங்கீதா மேம் அமர்ந்து இந்த இன்டர்வியூ எடுத்திருந்தாங்கன்னா இன்னும் ஆப்டாக இருந்திருக்கும். நான் வந்திருக்கவே மாட்டேன்.
இல்ல அவங்களுக்கு எவ்வளவு ப்ரௌடா இருந்திருக்கும்ல இந்த இடத்துல எத்தனையோ பேரை வந்து அவங்க சந்திச்சிருக்காங்க எத்தனையோ நட்சத்திரங்களை சந்திச்சிருக்காங்க தன் கணவரை இசையமைப்பாளரா அவங்க இங்க மீட் பண்ணியிருந்தாங்கன்னா ரொம்ப பெருமையா இருந்திருக்கும் பட் இப்ப பார்க்கும்போது மேம்க்கு நான் வந்து என்னுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் எப்படி இருக்கு இசையமைப்பாளர் கிறிஷ் அவர்களுக்கு இந்த படம் இது ஒரு ஒரு 8 வருஷ கனவு நம்மளுக்கு அது 8 வருஷம் உழைப்பு அது என்னென்னா சில பேருக்கு டக்குன்னு அமையும் சில பேருக்கு அமையாது சில பேருக்கு டைம் கொஞ்சம் இழுத்து அடிக்கும் டைம் ஏன் இழுத்து அடிக்குதுன்னா ஆண்டவன் எல்லாருக்குமே ஒரு ஒரு பிளான் வச்சுருக்கான் அப்படின்னா நீ இன்னும் ரெடி ஆகலைன்னு அர்த்தம் நீ இன்னும் ஒன்று அப்டேட் பண்ணிக்கல இன்னும் ரெடி ஆகலை உனக்குன்னு ஒரு டைம் வரும்போது கரெக்டாக ஒரு என்ட்ரி வரும் பட் ஆஸ் அ சிங்கர் ஐ பீன் வெரி சக்ஸஸ்ஃபுல் ஸ்டார்டிங் ஃப்ரம் வேட்டையாடு விளையாட்டுலேருந்து இன்றைக்கி வர்க் லாஸ்ட்டாக நான் தேவ் வரைக்கும் பாடினது வரைக்கும் வெரி 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 சக்ஸஸ்ஃபுல் கெரியர் பட் ஆஸ் அ கம்போசர் எனக்கு இது நான் ஒரு நியூ ஃபேஸ் ஒரு ஒரு புதிய முகம்னு சொல்லுவாங்களே அது அது ஒரு ஒரு டெபியூயிங் ஆஸ் அ கம்போசருங்கிறது வந்து இட்ஸ் அ லாங் ரன்னுங்க அது ஒரு 8 வருஷம் போராட்டம் தான் குட்டி குட்டியாக சாங்ஸ் பண்ணி வீட்டில் இங்கே உட்காந்து அதை பண்ணி சாம்பிளாக இது இப்படி ஒரு சாங் பண்ணி அப்படி ஒரு சாங் பண்ணி நாமளே இமேஜ் பண்ணி இந்த மாதிரி ஒரு சீனுக்கு பண்ணியிருந்தா எப்படி பண்ணியிருப்பாங்க நாளைக்கு ஒரு டேரக்டர் வந்து இந்த மாதிரி ஒரு சீனுக்கு பண்ணியிருந்தா ஸோ அது மாதிரி நிறையா உட்காந்து சாங்ஸ்லாம் பண்ணி ஒரு 200-300 சாங்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா நான் போட்டு காமிச்சு அதுக்கப்புறம் வந்து கிடச்சது தான் இது ஒரு பாடகராக நீங்கள் நிறைய இசையமைப்பாளர் சந்திச்சிருப்பீங்க இயக்குனரை பார்த்துருப்பீங்க நடிகர்களை பார்த்துருப்பீங்க ஒரு நடிகராக சக நடிகர்கள் கூட நடிச்சிருப்பீங்க பட் ஒரு இசையமைப்பாளராக அறிமுகமாகும் பொழுது அரிசில் மூர்த்தி அவர்களை அறிமுகப்படுத்தினாங்க இந்த படத்தில் நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லும் பொழுது எப்படி இருந்தது உங்களுக்கு எனக்கு ஒன்றும் இல்லை அவர் தான் வேண்டாம் விருப்பாக வந்தார் அது என்னென்னா இல்லை இல்லை அது என்னென்னா அது திடீர்னு அவங்க சி ஆஸ் அ நான் இதுக்கு ஜோக்காக சொல்ல இல்லை உண்மை ஆஸ் அ ஒரு ஒரு ஃபர்ஸ்ட் டைம் டெபியூவிங் டிரெக்டர் பாவம் அவரும் சோ மெனி இயர்ஸ் ஹியர் ஸ்ட்ரகிள் கொஞ்ச நஞ்ச வருஷங்கள் கிடையாது இத்தனை வருஷங்கள் ட்ரை பண்ணி கடைசியாக அவருக்கு ஒரு ப்ராஜெக்ட் கிடச்சிருக்கு அவர் அவர் மைண்டில் இப்படி தான் எனக்கு மியூசிக் வேணும் படத்தில் ரீ ரெக்கார்டிங் இப்படி இருக்கணும்னு ஒரு கனவோடு வருவாங்க மேபி ஹி வுட் ஹவ் தாட் எனக்கு ராஜா சார் பண்ணியிருந்தா நல்லாயிருக்கும் இல்லை யுவன் சார் பண்ணியிருந்தா நல்லாயிருக்கும் இல்லை இமான் சார் பண்ணியிருந்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு ஐடியாவில் வந்திருப்பார் அவங்க இல்லை இவனை ட்ரை பண்ணுங்கன்னு உடனே டக்குன்னு வந்து அடங்க அக்கா மாதிரி இவனை போய் இவன் இவனுக்கு என்ன தெரியும் கிராமத்தை பற்றி அவன் வெறுப்பில் தான் வந்தார் அதுக்கப்புறம் நீங்க அவர்தான் ஒரு பாடலோ இல்ல ஒரு சீக்வன்ஸ்க்கான மியூசிக்கோக்காக தான் வந்தாரு பட் அவரே சொல்லியிருந்தாரு எங்களுக்கு உங்களுடைய இசையை பார்த்த பிறகுதான் பாடல்கள் அதிகமாச்சு 3 பாடல்கள் வரைக்கும் அது போச்சு அப்படின்னா அது உங்களுடைய திறமை உங்களுடைய இன்வால்மெண்ட் வச்சுதான் கடைசியில் நான் கொண்டு 8ல விட்டேன் 8 சாங் படத்தில் மொத்தம் தீம் சாங்லாம் சேர்த்து பிட்டு சாங்லாம் சேர்த்து மொத்தமாக 10 அடிக்கெலாம் ட்ரை பண்ணேன் நான் ஆனால் காலில் விழுந்து ஐயா அந்த மாதிரி நோ 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 ஐ மீன் ஹிஸ் ஜேர்னி இஸ் அமேசிங் ஹிஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் அமேசிங் எவ்வளோ டைரக்டர்ஸ் கூட என் சுவாச காற்றையிலேருந்து எவ்வளோ டைரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணி கடைசியாக சூரரை போட்டுற வரைக்கும் த மேன் ஹாஸ் ஒர்க்ட் ஒரு பயங்கரமான ஸ்ட்ரகிளுங்க அது 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 புதுசாக வரவங்களுக்கு தெரியாது எவ்வளோ பாராட்டுக்கள் எவ்வளோ அசிங்கம் பண்ணணும் எவ்வளோ அவமானப்படணும் அதெல்லாம் தாண்டி வரதான சினிமா ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம் கடைசியாக அவர் எப்படியோ லைக் பண்ணி உழ வச்சாச்சு அவருக்கு ஹாப்பியா இன்னும் ஹாப்பியா இல்லைன்னு கூட தெரியல உண்மையை அவர்கிட்ட வர வைக்க முடியாது அப்படின்னு சிரிச்சு விட்டுருவாரு இல்ல இல்ல எவ்வளவு வருஷ உழைப்பு எவ்வளவு வருஷ வழிகள் இருந்தாலும் அந்த வழிகளுக்கு வந்து ஒரு மருந்து தர மாதிரி 2D என்டர்டைன்மெண்ட் இணைந்தவுடன் சூர்யா சார் அவங்களுடைய அந்த டீமினுடைய கை அந்த கை உங்களோட சேர்ந்தோடனே இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பலமாச்சு உங்களுடைய அறிமுகமும் கிடைச்சது அங்கே உங்களுடைய ஒரு உழைப்புக்கும் ஒரு அறிமுகம் கிடைச்சது அங்கீகாரம் கிடைச்சது அதற்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு சார் ஃபஸ்ட்டு சாங் என்ன அவர் கொடுத்தார் சார் உங்களுக்கு ஃபஸ்ட்டு டியூன் என்ன கொடுத்தார் எந்த பாடல் கொடுத்தார் ஃபஸ்ட்டு வந்து சூட்டு கோட்டு கொடுத்தார் சூட்டு கோட்டுன்னு ஒரு சாங்கில் அதுவே பயங்கர ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு ரொம்ப கேட்கும் போதே வந்து எனக்கும் இன்னும் புரியல இவங்களுக்கும் புரியாது
ஆமாங்க ஒரு மாடு மனிதர் நானும் ஃபோன் பண்ணி சார் படம் எப்படி சார் வந்திருக்கு நான் நல்லா பண்ணியிருக்கேன் சார் நல்லா தான் பண்ணிருக்கீங்க நான் பண்ணியிருக்கேனா பண்ணல இப்போ யாரா ஃபோன் பண்ணிட்டு சார் இப்போ எனக்கே ஃபோன் பண்ணுறாரு நேற்று சூர்யா சார் படம் பார்த்தாரு நல்லா சொன்னார் அதுக்கப்புறம் என்ன மியூசிக் பற்றி அது அது சொல்லிட்டு இருந்தாரு அப்படின்னு என்ன சொன்னார்னு நம்ம கேட்போம்ல என்ன சொன்னார்னு கேட்போம்ல அது வாயிலேருந்து வராது வராது வரவே வராது என்ன ஒரு கேரக்டர் புரியல பெருசா மீச வச்சிருந்தாரு கிடையாது என்ன கேரக்டர் கொடுத்தாலும் வச்சு பண்றது சில பேர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறது தெரியும் அவங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க பிகாஸ் வி நோ த ஆர்டிஸ்ட் சில பேர் தெரியவே தெரியாது ஆனால் அப்படி இருக்கும் பெர்ஃபார்மன்ஸ் அந்த ரெண்டாவது கேட்டகரி இந்த பொண்ணு இல்லை நீங்கள் படத்தை பாருங்களேன் நீங்கள் படத்தை பாருங்கள் அது ஒரு ஒரு எஃபர்ட்லெஸ் அது வித்தின் அது வந்து நீங்கள் போய் படித்தா வராது நீ கோடி படம் பார்த்தாலும் வராது அது வந்து இட் ஹேஸ் டு கம் அது பொறப்பில் வர்றது தான் எல்லோருமே சேர்ந்து சமுதாயத்துக்கு தேவையான ஒரு ஆழமான விஷயத்த சொல்லியிருக்கீங்க அது படம் பார்க்குற ஒவ்வொருத்தருக்குமே வந்து தெரியும் ஸோ அந்த வகையில் என்டர்டெயின்மெண்ட் அப்படின்றது வெறும் பொழுது போக்குறது கிடையாது அது பொழுதை உருவாக்கக்கூடிய ஒரு களம் தான் அப்படின்றதற்கான ஒரு அருமையான படத்தை 2D என்டர்டெயின் மூலமாக நீங்கள் கொடுத்துருக்கீங்க சார் அதற்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் ப்ளஸ் சிவகுமார் சாரும் இதில் இணைஞ்சிருக்காருன்றது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த வாய்ப்பு எப்படி அமைஞ்சது சார் சிவகுமார் சார் ஃபஸ்ட்டு வந்து அந்த ஒரு வாய்ஸ் ஓவர் இருந்துச்சு ஓப்பனிங் டைட்டில் சீக்வன்ஸுக்கு முன்னாடி அது வந்து நாங்கள் சூர்யா சார் பேசுகிறதா தான் பிளான் பண்ணி வச்சுருந்தோம் ஸோ வந்து அது வந்து ஒரு கிராமத்தை அனுபவித்து அதிலேருந்து வந்தவங்க பேசுனா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி நாங்கள் வந்து சூர்யா சார்கிட்ட சொன்னோம் சொன்னோடனே கரெக்டியா சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக அப்பாட்ட பேசுகிறேன்னு சொல்லி அவர் வர வச்சு டப்பிங் பண்ணோம் அதான் அவர் வந்து ஆனால் எல்லாருமே வேற ஆங்கிள் பார்த்தாங்க சிவகுமார் சார் வந்து வேற ஒரு ஆங்கிள் நிறைய யாருமே சொல்லாத சில விஷயங்கள்லாம் சொன்னார் சொல்லலாமா சார் சொல்லலாமா இல்லை அது படம் பார்த்தா புரியும் அது ஒரு ரெண்டு மூணு கேரக்டர் பற்றி சொன்னார் யாருமே பேசாத ஒரு சின்ன கேரக்டர் படத்தில் இருக்காங்க ஒரு கேரக்டர் ஒன்றும் இல்லை ஒரு சாவடி தெரியன்னு ஒரு படத்துக்கு கிடப்பாரு அந்த கேரக்டரை பற்றி டீட்டெயிலாக சொன்னார் நீ எதுக்கு அந்த கேரக்டர் வச்சிருக்க அதையா நீ அங்கே நின்ட்ட அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா யாருமே படம் பார்க்குற யாருமே அந்த கேரக்டரை பற்றி திங்க் பண்ணவே மாட்டாங்க ஸோ நார்மலாக ஸோ அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அதாவது இந்த சர்வர் சுந்தரம் படம்லாம் பார்த்துருக்கீங்களா ஒரு சவுண்டு மட்டும்தான் கேட்கும் அது கே பாலச்சந்திரோட சாரோட ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு ப்ளஸ்ஸு லொக்கு தாத்தா ஒன்று ஒருத்தர் இருந்துகிட்டே இருப்பார் கடைசியில் படத்தை கடைசி வரைக்கும் காட்டவே மாட்டாங்க ஆனால் ஒரு கேரக்டர் இருந்துகிட்டே இருக்கும் அது மாதிரி தான் இந்த கேரக்டர் மாதிரி ரெண்டு கேரக்டருமே வந்து சொன்னார் ரெண்டு கேரக்டருக்கு அந்த படத்தில் அந்த ரெண்டு கேரக்டரும் அவர் அந்த ரெண்டு கேரக்டர் மட்டும்தான் சொன்னார் சூப்பர் சூப்பர் ஸோ படத்தில் முதல்ல சீரா சீரா சாங் அந்த சாங் வந்து நிச்சயமாக எல்லாருடைய ஃபேவரட் ஒன்றா இருக்கும் குறிப்பாக கிராமங்களில் காளைகளை வளர்க்கக்கூடியவங்களுக்கு அந்த குடும்பத்தில் ஒரு திருமணம் நடக்கும்பொழுது எப்படி பொண்ணு கொடுக்குறோமோ அதே மாதிரியான ஒரு உணர்வை கொடுக்கும் இல்லையா ஸோ அந்த அந்த பாடல் உங்களுக்கு உங்கள் மனசுக்கு எவ்வளோ நெருக்கமான ஒரு பாடல் சி
எனக்கு கொடுத்த எல்லா சாங்குமே என்னோட குழந்தைங்க தான். பெரிய பிள்ளை முக்கியம் சின்ன பிள்ளை முக்கியங்கிறது இல்லை, எல்லாமே என் குழந்தைங்க தான். எல்லா சாங்குக்குமே ஒரு 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 எமோஷன் நம்ம கொடுத்துருப்போம். ஸோ சீரா சீரா இஸ் எனக்கு அது சில சாங்ஸ்லாம் நம்ம கேட்போம்ல, எனக்கு ஒரு ஃபார்மேட்டில் பண்ணியிருப்பார். இப்போ ரஹ்மான் சார்லாம் ஒரு ஃபார்மேட், அவருடைய ஃபோக் ட்ரீட்மெண்ட்லாம் வேறு மாதிரி இருக்கும். அது ஒரு 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 ட்ரெண்டியாக ஒரு அழகாக கார்ட்ஸ்லாம் பண்ணி அந்த மாதிரி. ஸோ எனக்கு அந்த மாதிரி பண்ணணும்னு ரொம்ப நாள் ஒரு ஆசை. ஸோ ஸோ அந்த ஃப்ளேவரில் இருக்கும். ஸோ எனக்கு அது எனக்கு அந்த ரஹ்மான் சாருடைய பண்ணுற அந்த ஃபோக் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ தட் சாங் இஸ் ஆக்சுவலி ஸ்பெஷல் தான், வெரி பாசிட்டிவ் சாங்கு. ஓகே, ஆமாம். எங்களுக்காக இங்கே ஒரு சின்ன சீரா அந்த பாடலை கொடுக்கலாமா, ரெண்டு லைன். நான் அந்த பாடினேன், அந்த பாட் இந்த படத்துலேயே பாடக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு எங்கள் டைரக்டர். அதுலேயே தெரியல பெரிய சைக்கோ, இதை விட சைக்கோ, இதை விட ப்ரூஃப் என்ன வேணும், என்னை பாடக்கூடாதுன்ட்டாரு. பட் நான் ரஃப் ட்ராக் ஒன்று பாடி வச்சுருந்தேன், ஏங்க இதில் உங்கள் வாய்ஸே இருக்கட்டும் அப்படின்ட்டார். ஓ ஆமாம், அந்த சீரா சீராலேயே உங்கள் வாய்ஸ் மட்டும் இருக்கட்டும், அந்த இடத்துல இருக்கட்டும் அப்படின்னு இந்த மனுஷன் நடிச்சிட்டாரு அந்த அந்த வாய்ஸுக்கு. அங்கே பாருங்க அந்த போட்டோஸ். எனக்கு இந்த மோகன் சார் கேப்டன் தவிர நான் மோஸ்ட்லி எல்லாருக்குமே பாடிட்டேன். அந்த வாய் அதுக்கெல்லாம் பாடின ஒரு வாய்ஸை வந்து அவர் இப்படி அட்வான்டேஜ் எடுத்தது எனக்கு. இல்லை, இனி ஃபியூச்சரில் அங்கே இருக்கிற எல்லாருக்கும் நீங்கள் இசை அமைக்கணும் அப்படின்றது தான் அவருடைய, இதில் நீங்கள் வந்து ஒரு இசையமைப்பாளராக முழுமையாக இருக்கணும் அப்படின்றதுக்காக அவர் அப்படி சொல்லியிருந்திருக்கலாம். இனிமேல் உங்களுடைய கலமே வந்து இசையமைப்பாளர் தான் அப்படின்றதுக்காக. அது உங்களுக்கு பிடிச்ச விஷயம் தானே? பிடிச்ச விஷயம் பாடக்கூடாதுன்னு இருக்கேன் அப்படி கிடையாது. இது வந்து ஒரு கிராமத்து பாடல்களுக்கேற்ற அந்த வாய்ஸ் வேணுன்றதுனால. அப்போ அடுத்த படத்தில் கண்டிப்பாக. நான் சொல்லியல இல்லைங்க, அவர் தாங்க வேணாம் நான் அவாய்ட் பண்ணாரு இந்த பாட்டு இப்படி போகல. என்ன சார் பாட்டி விட்டு? ஜோக்ஸ் அப்பாட், ஜோக்ஸ் அப்பாட். இந்த சீரா சீரால ஸ்பெஷல் என்னன்னா, நம்ம ஊர் வகை காளை வகைகள் அழகாக சொல்லியிருப்பார் யோகபாரதி சார், என்னென்ன ப்ரீடெலாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு. இந்த லைனு, காயாத காடே காஞ்சாலும் கள்ள காட காய மாட்டானே, நாடாண்டு ராச சாஞ்சாலும் நெட்ட வாழ வாழ்வ காப்பானே. ஒரு சின்ன லைன் பாடியிருப்பேன். செம்மையா இருந்தது, செம்மையா இருந்தது சார். வாழ்த்துக்கள். ஒரு இசையமைப்பாளரா இந்த நிகழ்ச்சியில வந்து நீங்க இன்னைக்கு இங்க பங்கெடுத்திருக்கீங்க. இன்னும் நிறைய நிகழ்ச்சிகள்ல இதே மாதிரி வெற்றி நிகழ்ச்சிகள்ல வந்து நீங்க பங்கெடுத்துக்கணும்ன்றதுதான் எங்களுடைய ஆசை. என்னோட வெரி பிக் தேங்க்ஸ் டு என்டையர் டீம். நிகழ்ச்சி நாங்க இன்னும் முடிக்கல, இன்னும் நிறைய இருக்கு. இல்ல இல்ல, பட் ஸ்டில் நான் இருந்தாலும் சொல்லிடுறேன். ஏன்னா இது இன்னைக்கு நம்ம இங்கே உட்காந்துருக்கோம்னா, நம்பர் ஒன் சூர்யானா, நம்பர் டூ ராஜசேகர் பாண்டியன் சார், நம்பர் த்ரீ எங்கள் டைரக்டர். ஸோ இவங்கெல்லாம் அந்த புஷ்லாம் பண்ணலன்னா நம்மளுக்கு அது நடந்திருக்குமா என்னன்னு எனக்கு ஒரு டவுட் தான். எஸ் எஸ் கண்டிப்பாக. அது மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட எல்லாருமே ஹாப்பியாக நம்ம இருக்கோம். அதுக்கு முன்னாடி நான் கிறிஸ் பற்றி ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன். வால்யூம் நல்லா வச்சுக்கோங்க. இல்லை டைரக்டர் சார், அஃப்கோர்ஸ் எனக்கு தெரியும் அவர் நல்லா இப்படி தான் எடுப்பாருன்னு. நான் கிறிஸ்டோட சாங் வந்து அங்கே நாங்கள் சும்மா காரில் கேட்குறீங்களா வாணினாங்க, வாங்க சார் எல்லாருமே உட்காந்தாச்சு போட்டு கேட்குறப்போ அந்த எல்லாருக்குமே கூஸ்பம்ஸ் தான், பயங்கரமாக இருந்தது. அந்த பாட்டு போட்டு கேட்டுக்கிட்டே இருந்தோம். நாங்கள் அங்கேருந்து எங்கேயாவது ட்ராவல் பண்ணால் உடனே இந்த பாட்டு போட்டுடுவோம். ஸோ அந்தளவுக்கு நானும் ரம்யா எல்லாருமே. ஸோ இந்த படத்தை நான் பார்க்குறப்போ எனக்கு சார் மேலே ஒரு நம்பிக்கை இருக்கும். நம்ம சினிமாட்டோகிராஃபர் ஆஃப்கோர்ஸ் நம்ம பார்த்துருக்கோம், அவர் எடுத்த படங்கள் நிறைய பார்த்துருக்கோம். பட் ஐ திங்க் ஃப்ரம் த ஸ்டார்ட் டில் த எண்ட் நான் ரீ ரெக்கார்டிங்க்கும் சாங்க்கும் நான் கிறிஷ்கிட்ட சொல்லிட்டேன். கிறிஷையே பார்த்துட்டு இருந்தேன்னு நினைக்கிறேன். கிறிஷ் டன், என்ன பண்ணிருக்கீங்க நீங்கள், என்னங்க நீங்கள் இப்படி. ஏன்னா நான் ஒரு ஃப்ரெண்டை கூட்டு போயிருந்தேன், அவங்க வந்து யாருமா மியூசிக்கு, யாருமா மியூசிக் தான் இருக்காரு அவர் தான். ஸோ சங்கீதா மட்டும் இல்லைன்னா நான் பக்கத்தில் கையை பிடிச்சி உட்காந்துருப்பேன் அந்தளவுக்கு. ஐ வாஸ் லைக், பிகாஸ் எனக்கு ஜீரோ எக்ஸ்பீரியன்ஸ் ரீ ரெக்கார்டிங், நான் வரைக்கும் வாசிச்சது இல்ல. அவர் தான் புஷ் பண்ணார் எல்லாத்தையும். ஆஃப் கோர்ஸ் சார் புஷ் பண்ணிருக்காரு, பட் நம்மள தாண்டி நமக்கு ஒரு சந்தோஷம் வரும்ல. அது வந்து புஷ் பண்ணால வாசிக்கணும்ல, நான் வாசிக்கணும். So I'm like genuinely happy for Krish. அவங்க கிட்டேருந்து காம்ப்ளிமெண்ட் வாங்குறது இருக்கே, அது ஒரு ஒரு பெரிய விஷயம்.
யூனோ ஷீ லவ்ட் ஐ என்டையர் எல்லா ட்ராக்குமே, ஏன்னா ஸ்க்ராட்ச்லேருந்து அவங்க கேட்குறாங்க, என் பொண்ணும் ஸ்க்ராட்ச்லேருந்து கேட்குது. ஸோ ஏதாவது இந்த குழந்தைங்க ஹம் பண்ணும்ல சில டைம், ஏதாவது ஒரு சின்ன இது பிடிச்சிருந்ததுன்னா ஆ நாம் அங்கேருந்து கேட்ச் பண்ணிட்டு போகணும். ஸோ ஏதாவது ஒரு டியூன் பண்ணும்போது ஏதாவது குழந்தை அது ஒரு 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 ஃபியூ செகண்ட்ஸ் தான் வாசிச்சிருப்போம், அது அன்னைக்கு ஒரு மத்தியானம் வரைக்கும் அந்த டியூன் பாடுங்க சிவ்யா. ஆ அது சரி ஓகே இது ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம அதுலேருந்து ஒர்க் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ அது அப்படி ப்ளஸ் சங்கீதா ஸ்க்ராட்ச்லேருந்து பார்த்துட்டு இருக்கிறதுனால அவங்களுக்கு ஆரம்பத்தில் இது நல்லா இல்லை, இது நல்லா இல்லை, இது எப்படி இருக்குன்னு நான் சொன்னேன், இன்னும் முடிக்கலாமா, வெயிட் பண்ணுங்க. நான் இவருக்கு சொல்கிற மாதிரி தான், சார் என்ன சார் வெறும் ஸ்ட்ரிங்ஸ் மட்டும் பண்ணு, இல்லைங்க மேலே ஃப்ளூட் வரும், வெயிட் பண்ணுங்க, லைவ் எடுக்கும்போது பண்ணிக்கலாங்க அந்த மாதிரி. ஸோ அப்படி அப்படி ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக தென் ஃபைனல் ப்ராடக்ட் காட்டும்போது தென் ஷி வாஸ் வெரி ஹாப்பி, சரியோ செமையாக இருக்குப்பா செமையாக இருக்குது அப்படின்னு ஷி வாஸ் ஹாப்பி. அதுக்கப்புறம் ஏன்னா அவங்க வீட்டில் தான் நான் நடு ஹால், ஏன்னா வீட்டில் கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு, நடு ஹாலில் தான் உட்காந்து நம்ம ரீரெக்கார்டிங் பண்ணுறோம். ஸோ ஒரு ஒரு சீன்ஸ் இங்கெங்கே வந்து இப்படி வந்து இப்படி எட்டி பார்த்துட்டே போகணும், பயங்கரமா சொல்லிருக்காப்ல. சோ இரண்டு கதாநாயகிகள் இருக்கக்கூடிய இடத்துல ரம்யா பாண்டியன் அண்ட் நீங்க ரெண்டு பேருடைய சீக்வென்ஸ் எப்படி இருந்தது, அது உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். எனக்கு ரம்யாவை ரொம்ப பிடிக்கும், ஜோக்கர் படத்துல அவங்களோட பெரிய ஃபேன். நான் ரம்யா கிட்ட சொல்லியிருக்கேன், ரம்யா நான் நிறைய படங்கள் தியேட்டருக்கு போய் நான் பார்த்தது கிடையாது, பிகாஸ் ஐ யூஸ் டு ஒர்க் தென். ஸோ நான் வந்து ஜோக்கர் படம் நான் உங்களுக்காகவும் அவங்களுக்காகவும் போய் படத்தை தியேட்டர்ல உட்காந்து பார்த்தேன். ஸோ அதுல நீங்க வந்து இந்த சீன்ல இந்த ஷார்ட்ல இப்படி இருப்பீங்கன்னு உடனே ஆர் யூ சீரியஸ், உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். சார் ஆமா ரம்யா, என்னங்க நானே மறந்துட்டேன், நீங்க எப்படிங்க அந்த பர்டிகுலர் ஷார்ட், அங்க சினிமாட்டோகிராஃபர் வந்து என்ன சொன்னாரு, இந்த பொண்ணு பெரிய பொண்ணா பயங்கரமா வருவாங்க பாருங்கன்னு சொன்னாங்க. ஸோ நீங்க அதே ஷார்ட் தான் நீங்களும் சொல்றீங்க. நான் ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா தமிழ் பேசக்கூடிய ரொம்ப அழகா அந்த ஒரு புடவை கட்டி அவங்க நிக்கிறப்போ அந்த ஊரு பொண்ணுன்னு கன்வின்சிங்கா இருக்கும். ஸோ எனக்கும் அவங்களுக்கும் லைக் என்ன சொல்றது, அப்படியே என்ன பார்த்த மாதிரி இருக்கும் எனக்கு ரம்யா பாக்குறப்போ பேசுறப்போ எல்லாமே. ஏன்னா ஜெனியூன்லி ஹாப்பி ஃபார் ஹர், ஏன்னா அவங்க ரொம்ப நாள் இந்த படத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு படம். ஸோ அந்த ரெண்டு ஹீரோயின் அதெல்லாம் இல்லைங்க அங்க, ரெண்டு பேருமே ஹாப்பி. ஓகே, அந்த ஊர் மக்களோட நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இவங்க எல்லாருக்குமே நடந்திருக்கு, உங்களுக்கு ஏதேனும் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததா அந்த ஊர் மக்களோட பழகிற வாய்ப்பு? எனக்கு அவ்வளோ இருந்தது இல்லை, பிகாஸ் என்னோட சீன்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட், நான் வந்த உடனே அந்த ஷார்ட் இருக்கும். ஸோ ஏன்னா அவங்க அங்கேயும் இருந்ததுனால அவங்களுக்கு ஒரு பொண்ணு ஓடி வந்து உங்களை கட்டி பிடிச்சி பாராட்டினாங்க அப்படின்லாம் சொன்னீங்க. ஸோ அந்த மாதிரி ஏதேனும் எக்ஸ்பீரியன்ஸ் பெரியவங்க அவங்களாம் எப்படி வந்து உங்ககிட்ட பழகுனாங்க? எல்லாருமே என்ன நல்லா தான் பழகுனாங்க, எல்லாருமே நல்லா பேசினாங்க. பட் சார் வந்து ஃபுல் ஒர்க்லயே நாங்க இருந்ததுனால அந்த அளவுக்கு நானுமே ரொம்ப ஒர்க்ல எனக்கு அந்த டைலாக்ஸ் எல்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்தது. ஸோ எதுவுமே மிஸ் பண்ண வேணாம், பிளேஃபுல்லா இருக்க வேண்டாம்னு நான் ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்தேன் இந்த படத்துல. பட் அதை தாண்டி அந்த குழந்தை வந்து சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷம், அதாவது அந்த டைலாக் அந்த குழந்தைக்கு புரிஞ்சிருக்குங்கிறது எனக்கு ஒரு பெரிய விஷயமா இருந்தது. ஏன்னா நான் கேட்க நினைச்சது என்ன அப்படின்னா, நம்ம எல்லாருமே நல்லா சந்தோஷமா எல்லா சகல வசதிகளோட இருக்கோம் தான் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு கிராமத்துல ஒரு ஊர் மக்களே கஷ்டப்படக்கூடிய நிலைமைகள்லாம் இருக்கு. ஷூட் பண்ண அந்த இடமே அந்த வீடே வந்து ஒரே ஒரு தாத்தா இருக்காரு. நான் தான் சொன்னேன் இந்த வீட்டுல அவர் எப்படி இருக்காரு, ஏன்சா அவரு காலன்னா பூட்டு போயிடுவாரு, அப்புறம் வராரு, ஈவினிங் ரொம்ப வயசானவர். நான் கேட்டேன் யாராவது இவரை பாத்துக்கிறதுக்கு இங்க இருக்காங்களா, இல்ல அவங்க பையன்லாம் இங்க இல்ல, அவங்க வேற எங்கயும் வேலைக்கு போயிட்டு இருக்காங்கன்னு. ஸோ அதெல்லாம் பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸோ இவர் ஒரு அரசியல் களம், ஒரு மீடியா அண்ட் மக்கள், மக்களுடைய அடிப்படை உரிமை, இந்த மூணுத்துக்கு நடுவுல ஒரு மிகப்பெரிய பவர்ஃபுல்லான ஒரு இடத்துல நீங்க இருந்திருக்கீங்க. ஸோ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்றது ரொம்ப அதிகம் இல்லையா? எங்கேயாவது பயந்தீங்களா இது ஏதாவது தப்பாயிடுமோ? இல்ல 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 அப்படின்னு இல்ல, பயப்படுறதுக்கு இல்ல சார் இருந்துட்டாரு. பிகாஸ் எனக்கு வந்து ஒரு ஆடிஷன் மட்டும் ஒரு அவங்க எல்லாருமே இல்ல, அவங்க கேக்குறது பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் இல்ல, இந்த மாதிரி ஒரு வசனம் பேசுறீங்களே ஏதாவது. அதுதான் சொல்றேன், அந்த வசனமே எனக்கு வந்து வசனம் வந்து நான் எப்படி பேசுவேன், ஓ அந்த பயம் எனக்கு எதுவுமே இல்ல, அவர் கொடுத்தத நான் அப்படியே பேசிட்டேன். பிகாஸ் சார் இவ்வளவு கச்சோட பண்றப்போ அந்த டைலாக் வந்து நான் அதுதான் என்ன சொல்ல வரேன்னா, நாங்க ஆடிஷன் அப்ப எனக்கு சார் அந்த டைலாக் கொடுக்குறப்ப தெரிஞ்சது, என்ன பவர்ஃபுல் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கேன்னு நான் அங்கேயே படிச்சிட்டேன். ஸோ அதுலேயே நான் ஃபிக்ஸ் ஆகிட்டேன். ஸோ இப்படி தான் எல்லா டயலாக்ஸ் இருக்க போது நம்ம இது எதுவுமே சொதப்பக்கூடாது, நம்ம 100% கொடுக்கணும். ஏன்னா சரோட கனவு அது. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு எங்கேயும் அங்கே போய் மிஸ் பண்ண வேண்டாம்னு எனக்கு தெரியும். பயங்கர கச்சா எழுதியிருக்காரு. நிச்சயமா மக்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த படம். இந்த படத்திற்கு மீண்டும் ஒரு முறை எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். கிறிஷ், உங்களுடைய ரசிகர்கள் பாடகரா உங்களை ரசிச்சுட்டு இருக்கிற ரசிகர்கள் இனிமேல் இசையமைப்பாளராகவும் உங்களை ரசிக்க இருக்காங்க, அந்த ரசிகர்களுக்கு நீங்க தினம் சொல்லணும்னா சொல்லலாம். தயவு செஞ்சு சாங்ஸ் கேட்டுட்டு ஏதாவது ஒரு மெசேஜ் ஏதாவது ஒரு பிளாட்ஃபார்ம்ல ப்ளீஸ் லெட் மீ நோ, அது ட்விட்டராக இருக்கட்டும் இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும்
எனக்கு தயவு செஞ்சு தெரிவிங்க, நல்லா இருக்கு நல்லா இல்லை ரெண்டுமே சொல்லுங்க. ஸோ நல்லா இல்லைன்னா நம்ம திருத்திக்கலாம், நல்லா இருந்ததுன்னா இன்னும் டெவலப் பண்ணலாம். எஸ் எஸ், ரொம்ப மனசார சொல்கிறேன், சந்தோஷமாக சொல்கிறேன், இந்த பயணம் வந்து அடுத்தடுத்து இன்னும் வெற்றி பயணமாக தொடரணும் அப்படின்றது தான் எங்களுடைய ஆசை. அண்ட் பஞ்சுவல் மூர்த்தி சார் அப்படின்னே சொல்லலாம் அவரை, ஏன்னா ஸ்கிரிப்ட்லாம் பண்ணும்பொழுது காலையில் 6 மணிலேருந்து கரெக்டாக டானன் போய் அந்த வேலைகளை வந்து நீங்கள் செய்வீங்க அப்படின்றதையெல்லாம் நாங்கள் வந்து கேள்விப்பட்டோம். இதே உழைப்பு அடுத்தடுத்த படங்களில் நாங்கள் எதிர்பார்க்குறோம், குடும்பம் குடும்பமாக நாங்கள் போய் படம் பார்க்கணும்னு ஆசைப்படுறோம். அந்த மாதிரியான படங்களாக எங்களுக்கு தொடர்ந்து நீங்கள் கொடுக்கணும். ஸோ அடுத்து எந்த மாதிரி ஜானர், இதே ஜானர் தான் இருக்குமா இல்லை மாறுவீங்களா, ஏதாவது க்ளூ கொடுக்கலாம்? இப்போதைக்கு ஒன்றும் ஐடியா இல்லை, எந்த ஐடியாவும் இல்லை. இன்னைக்கு வரைக்கும் இந்த படத்தில் தான் இருக்கும், ராமாய ஆண்டாலும் ராவண ஆண்டாலும் தான் இருக்கும். ஓகே ஓகே, நாளைக்கு தான் படம் ரிலீஸ் ஆன பிறகு தான் அதுலேருந்து வெளியில் வரணும். ரொம்ப மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். இந்த படத்தில் வந்து வாணிக்கு நாங்கள் வந்து ஒரிஜினல் ஜேர்னலிஸ்ட் தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தோம் ஃபஸ்ட்டு, ஒரிஜினலாக யாராவது ஒரு ஜேர்னலிஸ்ட்டு. எனக்கு அந்த பயம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு, ஒரு ஜேர்னலிஸ்டாக இருந்தால் இன்னும் வந்து கொஞ்சம் இந்த இந்த ஒரு ஒரு இன்னும் கூட ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு யதார்த்தம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணேன் ஃபஸ்ட்டு. ஆனால் வாணி வந்து நடிக்கிற வரைக்குமே எனக்கு அது பயம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு கொஞ்சம், இந்த வாணி எப்படி இதை வந்து கேரி பண்ணி எடுத்துகிட்டு போவாங்க அப்படின்ட்டு. வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து கோர்ட் சீன் பண்ணோம், அந்த சீன் படத்தில் இல்லை, பட் அந்த கோர்ட் சீன்லேயே வந்து பெரிய டயலாக்ஸ் எல்லாம் கிடையாது, சின்ன சின்ன ரியாக்ஷன்ஸ் தான் இருக்கும். அதுவே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அப்புறம் வந்து ஃபுல்லாக படம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இப்போ இப்போ இந்த ஜேர்னலிஸ்ட் பார்த்தாங்கன்னா நம்ம இப்படி இருக்கணும் அப்படின்ற ஒரு ஃபீலை கொண்டு வந்துட்டாங்க. அதுதான் அதுதான். ஸோ அந்தளவுக்கு வந்து பண்ணாங்க. இன்னொரு சேலஞ்ச் என்னென்னா, இப்போ நீங்கள் வந்து ரம்யா பாண்டியன் பார்த்தீங்கன்னா, ரம்யா பாண்டியன் வந்து நீங்கள் நார்மலாக வந்து ஒரு கெட்ட லுக்கு அதுலேயே ஒரு 50% வந்துடும் இல்லையா, ஒரு 50% வந்துடும். இப்படி இவங்களுக்கு தான் சேலஞ்ச், அந்த கேரக்டர் உள்ளே கொண்டு வந்து அதை வந்து அப்படியே ஒரு ஒரு என்ன சொல்கிறது கொண்டு போகிறதுன்றது ஒரு பயங்கர சேலஞ்சிங்கான கேரக்டர். பட் அது மற்றவங்களுக்கு வேணால் அது சாதாரணமாக தெரியலாம், எனக்கானால் வந்து இது பயங்கர பவர்ஃபுல், இது எப்படி எடுத்துகிட்டு போவாங்க அப்படின்னு எனக்கு பயம் இருந்துச்சு. ஆனால் அது வாணிக்கும் அந்த பயம் இருந்துருக்கும், அதுதான் வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் சில பவர்ஃபுல் ரோல் எல்லாம் நீங்கள் வந்து பண்ண முடியுமா நம்மளுக்கே ஒரு டவுட் இருக்கும் இல்லையா? ஸோ என்ன ஆக்ட்ரஸாக யாரும் பார்க்கக்கூடாது, அங்கே என்ன ஜேர்னலிஸ்டாக தான் பார்க்கணும், இவங்க நீங்கள் அந்த ஜேர்னலிஸ்ட்டுங்கிறது வரணும் அப்படிங்கிறது நான் நினச்சேன். பட் மேபி ஆ சாரோட டைலாக்கு எல்லாமே சேர்ந்து இவரோட அந்த என்ன நான் திரும்புறதுக்கு எல்லாத்துக்குமே அந்த ஓ மை காட் ஐ காண்ட் சே சார் ராமாண்டாலும் பார்ட் 2 ஏதாவது பிளான் பண்ணுங்க. இங்கே கேட்கலாம் இல்ல சார், அந்த காளை மாடு ரெண்டும் குட்டி போட்டு கண்ணு குட்டி போட்டு சீம்பாள் காளை மாடு எப்படி கேட்க, அதான் இல்ல அதுக்கு கல்யாணம் பண்ணி அது காளை மாடு கண்ணு குட்டி போட்டா பார்ட் 2 எடுக்கணும் பார்ட் 2 இல்ல அந்த மாதிரி எதுவும் ஐடியா இல்ல, காளை மாடு கண்ணு குட்டி போட்டா பார்ட் 2 ஓகே. இந்த விஷயம் ப்ரொடியூசர் தெரியுமா? நீங்க என்ன கேட்டாலும் அவர் அந்த சிரிப்பை தான் உங்களுக்கு பதிலா கொடுத்தாரு, எங்களுக்கு பழகி போச்சு. சோ எல்லாவற்றையும் தாண்டி இது மத்தவங்களுக்கு சாதாரணமா இருக்கும்ன்றத மாதிரி நினைச்சிடாதீங்க சார், யாருக்குமே இது சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. அந்த மாதிரியான ஒரு கருத்துள்ள படத்தை நீங்க எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க, யாரா இருந்தாலும் உரிமையை தட்டி கேட்க முடியும் அப்படிங்கறத ப்ரூவ் பண்ற மாதிரியான ஒரு படம். இதுக்கு மேல நான் சொல்ல முடியாது, எல்லாருமே வீட்டுல அந்த படத்தை பார்க்கும்பொழுது புரிய வரும். உங்கள் எல்லோருக்குமே எங்களுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். இந்த மாதிரி ஆரோக்கியமான படங்களை தொடர்ந்து எங்களுக்காக வந்து கொடுத்துட்டே இருங்க. Thank you so much. ரொம்ப 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 நன்றி. Thank you so much. Thank you. Thank you. நேர்களே, இன்றைக்கு 2D என்டர்டெயின்மெண்ட் வழங்கும் ராம ஆண்டாலும் ராவணன் ஆண்டாலும் இந்த திரைப்பட குழுவினரோடு நம்ம வந்து பேசணும், ரொம்ப மனசுக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. அதை தாண்டி குடும்பம் குடும்பமாக வீட்டில் குழந்தைகள் இருந்து வயதானவங்க வரைக்கும் வெளியில் போகணுன்ற கஷ்டமே கிடையாது, வீட்டில் இருந்தபடியே இந்த படத்தை நீங்கள் பார்க்கலாம், மனசார பார்க்கலாம். நீங்கள் பார்க்கும்பொழுது உங்களுக்கு தெரிந்த கிராமம் உங்களுக்கு கண்டிப்பாக நினைவில் வரும், நம்மளுடைய உரிமைகள் வெளிப்படுமா அப்படின்றதும் நிச்சயமாக வந்து உங்களுக்கு ஒரு கேள்விக்குறியாக தோன்றும். உரிமையை கேட்பது நம்மளுடைய உரிமை அப்படின்றதையும் நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. தயவு செய்து எல்லோருமே படத்தை பாருங்க, பார்க்கறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃபீட்பேக்ஸாக உங்களுக்கு வாழ்த்துக்களாக கொடுங்க. மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம்.